திரு தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்து சமய அறநூற்றுறை தெருவுகளுக்குரிய முக்கியமான வினா விடை தொகுப்புகளை பார்க்கலாம். வினாக்களை நான் கேட்குறேன், விடைகள் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத கெஸ் பண்ணுங்கள். விடைகளையும் நான் சொல்கிறேன். சிவனை பாடிய பழனி எது? மனிதர் மேல் தெய்வம் ஏறி வருதல் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? விலங்கு பிறப்பில் உள்ள பேதங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? மேக்ஸிமம் விடைகளை நீங்களே கெஸ் பண்ணுங்கள். சரி, வாங்க விடைகளை பார்க்கலாம். சிவனை பாடிய பரணி எது அப்படின்னா தக்கையாக பரணி. மனிதர் மேல் தெய்வம் ஏறி வருவது பெரியாட்டு என அழைக்கப்படுகின்றது. விலங்கு பிறப்பில் உள்ள பேதங்கள் எண்ணிக்கை 10 லட்சம். அடுத்த வினாக்களை பார்க்கலாம். தென் திருப்பதி என அழைக்கப்படும் ஊர் எது? பேயாழ்வார் பிறந்த ஊர் எது? பிரகஸ்பதி என குறிப்பிடப்படுபவர் யார்? விடைகளை பார்க்கலாம். தென் திருப்பதி என அழைக்கப்படும் ஊர் திருவரங்கம், பேயாழ்வார் பிறந்த ஊர் மயிலாப்பூர், பிரகஸ்பதி என குறிப்பிடப்படுபவர் குரு பகவான். சிவபெருமானின் ரூபாரூப வெளிப்பாடு என்பது என்ன? இரகசிய திரியசாரம் எனும் நூலை எழுதியவர் யார்? சரணாகதி தத்துவம் ஏற்கும் பிரிவு எது? சரி, வாங்க விடைகளை பார்க்கலாம். சிவபெருமானின் ரூபாரூப வெளிப்பாடு சதாசிவம், இரகசிய திரியசாரம் எனும் நூலை எழுதியவர் வேதாந்த தேசிகர், சரணாகதி தத்துவம் ஏற்கும் பிரிவு வைணவம். நண்பர்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இதிலிருந்து டைரெக்டாக கூட வினாக்கள் கேட்கலாம். சிவனை பாடிய பரணி எது அப்படின்னா தக்கையாக பரணி, மனிதர் மேல் தெய்வம் ஏறி வருதல் வெறியாட்டு, விலங்கு பிறப்பில் உள்ள பேதங்கள் எண்ணிக்கை 10 லட்சம், தென் திருப்பதி என அழைக்கப்படுவது திருவரங்கம், பேயாழ்வார் பிறந்த ஊர் மயிலாப்பூர், பிரகஸ்பதி என குறிப்பிடப்படுபவர் குரு பகவான், சிவபெருமானின் ரூபாரூப வெளிப்பாட்டின் பெயர் சதாசிவம், இரகசிய திரியசாரம் எனும் நூலை எழுதியவர் வேதாந்த தேசிகர், சரணாகதி தத்துவம் ஏற்கும் பிரிவு வைணவம். இந்த வீடியோக்கள் குறித்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். மற்றொரு பயனுள்ள தகவலோடு சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.